மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள அழகு சமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு அதிகாலை கடையை திறக்க வந்துள்ளார். அப்போது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கடைக்கு அருகில் இருசக்கர வாகனம் இருந்த நிலையில் கடைக்கு உள்ளே பேச்சுக்குரல் கேட்டுள்ளது. உடனடியாக பொதுமக்களின் உதவியுடன் உள்ளே சென்று பார்த்தபோது இரண்டு சிறுவர்கள் பணம் மற்றும் பொருட்களை திருடிக் கொண்டிருந்தனர். அப்போது இருவரையும் பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து தாரமங்கலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து சிறுவர்கள் இருவர் மீது தாரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சேலம் சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர்.